ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிடெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி, ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு முட்டை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லனா நைட்டு டின்னருக்கான ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோதுமை மாவில் தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். இதை வந்து மைதா மாவுலையும் செய்யலாம். இது இப்போ கோதுமை மாவில் செய்கிறதுனால வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. அதனால தான் நான் கோதுமை மாவில் செய்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க இதை செஞ்சு தர சொல்லி. அவ்வளோ வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட நம்ம கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு, இது நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம சப்பாத்திக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்ச ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கால் டீஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட கால் டீஸ்பூன் வந்து கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே நான் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இதில் பச்சை மிளகாய் கார மிளகாய் தூள்லாம் சேர்க்குறோம், அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ஃபோர்க்கெல்லாம் அடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி பழமாக வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த முட்டையில் கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தொட்டவுடனே உள்ளே போகுது பாருங்கள். இப்போ நம்ம மாவு திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமான அளவில் தான் நான் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸை தான் நம்ம திரட்ட போகிறோம். இப்போ சப்பாத்தியை ஃபஸ்ட்டு நம்ம மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் வரலாம். ஏன்னா நம்ம இதை வந்து மடித்து தான் விட போகிறோம், அதனால் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. என்ன ஒன்று, சப்பாத்தி வந்து ரொம்ப மொத்தமாக நம்ம திரட்டக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக வந்து நம்ம சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தியை. நான் இன்னொரு சப்பாத்தியும் திரட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்பாத்தியில் வந்து பிளெயினாக செய்ய போகிறோம். இன்னொரு சப்பாத்தியில் நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன், அதை ஊற்றி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு எது வச்சுருந்தாலும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் இப்போ நம்ம திரட்டின சப்பாத்தியை போட போகிறோம். இது வந்து நம்ம இந்த சப்பாத்தியை போடக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை வந்து சப்பாத்தியை போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இதுக்கு நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட வேணாம், நடுவில் மட்டும் கட்டமாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டாலும் வெளியே வரும். இப்போ இதை நாலு கார்னரும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டோடனே முட்டை வெளியே வருதுன்னு கவலைப்பட தேவையில்ல, அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும் சப்பாத்தி கூடயே. திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு வைங்க, குக் ஆகட்டும். இப்போ இந்த சைடு நம்ம வெந்துச்சு, திருப்பி போடலாம். முட்டை உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பி வரும், நம்ம இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மேலேயும் கீழே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சைடில் நம்ம குக் ஆகணும்னா இதை மாதிரி இப்படி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருந்தோம்னா சைட்லேயும் குக் ஆகிடும்.
இதே மாதிரி நம்ம நாலு சைடும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நாலு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம ரெண்டாவது சப்பாத்திக்கு நம்ம அதே மாதிரி முட்டை ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதில் வந்து நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த ரெசிபி இதையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் மட்டன் குழம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு இதை நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம் அது நடுவில். அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மட்டன் குழம்பையும் இந்த முட்டையும் சேர்ந்ததை நம்ம நடுவில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உடனே உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், அதனால் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி எல்லா சைடுமே நம்ம இப்படி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெண்டு ஸ்டைலில் செஞ்சுருக்குறோம். நம்ம சப்பாத்தி உள்ள ஸ்டஃபிங் வச்சு, இது வந்து பிளெயினாக வந்து முட்டை போட்டு செஞ்சுருக்குறோம். இது வந்து மட்டன் குழம்பு ஊற்றி செஞ்சுருக்குறோம். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பிளெயினாக நம்ம முட்டை போட்டு செஞ்சுருக்கிறது. நம்ம மட்டன் குழம்பு ஊற்றி செஞ்சது இது முட்டை கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.